Hi friends, welcome to Today's சமையல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கடையில வாங்கி சாப்பிற அதே டேஸ்ட்ல எப்படி கோபி 65 வீட்ல செய்யலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்தறலாம். 65 பண்றதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர க்ளீன் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கறேன். இப்போ நம்ம நறுக்கி வெச்சிருக்க காலிஃப்ளவர வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கலாம். பாருங்க நமக்கு காலிஃப்ளவர் வந்து சூப்பரா வந்து க்ளீன் ஆயி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடல மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரமுள்ள மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் காஷ்மீரி chili powder வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பிங்க் salt தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க. தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. ஒரே டைமில் வந்து தண்ணி வந்து சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து mix பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து மாவோட ஒட்டாது. எண்ணெயில் போடும்போது மாவு தனியாக பிரிஞ்சு வந்துடும், எண்ணெயும் நிறையா குடிக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. தூக்கி ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இதுதாங்க வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து 65 டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் வந்து சேர்த்தலைங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுக்குங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெளியே வந்து கருகின மாதிரி போயிடும். காலிஃப்ளவர் வந்து வெந்து வராதுங்க. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள், நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து எல்லா காலிஃப்ளவரையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க 65 வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சிடலாங்க. பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப வந்து டெம்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிடும் போது இந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்காக வந்து செய்வாங்களா அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, டேஸ்ட்டுக்காக அஜினோமோட்டோ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான வந்து கோபி 65 வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.